பலருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எந்த நிகழ்ச்சி யாரை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒவ்வொரு வருஷமுமே போயிட்டுருக்க ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். ஸோ ரசிகர்களை கவர்ந்து ஒவ்வொரு சீசனுமே மிகப்பெரிய ஹிட் ஆகிட்டு வரதை நம்ம தொடர்ந்து பார்க்கவும் முடியுது. 2017 இந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு சீசனுக்கும் கிடைக்கிற வரவேற்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. கடந்த சீசன் 7 கூட ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள் வந்தாலும் டிஆர்பியில் நல்ல அளவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்த நிலையில் 2024 பிக்பாஸ் சீசன் 8 வரும் பார்க்கலாம் அப்படின்னு காத்துட்ருந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற விதமாக கமல்ஹாசன் அவர்கள், நான் இனிமேல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் படத்தில் கமிட் ஆகி பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ரியாலிட்டி ஷோவை என்னால் தொடர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இனிமேல் அவர் பிக்பாஸை தொகுத்து வழங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னணி தளங்கள் பலதுலேயுமே பதிவிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கலேன்னா யார் தொகுத்து வழங்க முடியும், கமல்ஹாசன் அவர்கள் அளவுக்கு யார் தொகுத்து வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பேச்சும் ரசிகர்களிடையே அதிகமாக போயிட்டுருந்தது. இதுக்கடுத்து சிம்பு பேர், விஜய் சேதுபதி பேர், நயன்தாரா பேர், இவங்க பேரெலாம் அடிபட்டுச்சு. இந்த நிலையில தான் கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக விஜய் சேதுபதியை பிக்பாஸ் 8 தொகுத்து வழங்க உறுதி பண்ணிட்டாங்களாம்மா. ரீசண்டாக தான் இந்த சீசனுக்கான ப்ரொமோ ஷூட்டும் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. கூடிய விரைவிலேயே பிக்பாஸ் 8 ப்ரொமோவும் டிவியில் வர இருக்கு. இந்த விஷயம்தான் இப்போது பிக்பாஸ் ரசிகர்களை கவர்ந்து அதிகளவில் பரவிட்டுருக்கு. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? விஜய் சேதுபதி பிக்பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம பக்கத்தை பின்தொடர மறக்கவே வேண்டாம்.